ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறுபடியும் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து வெரி சிம்பிளான ஒரு சுவையான ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பண்ண போகிறோம். என்னடா அது ஹெல்த்தியான டிஷ்ன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, குவாரண்டைன் டைமில் நல்லா சாப்பிட்டு வந்து வெயிட்டு போட்டு தான் வந்து மிச்சம். ஸோ அதை குறைச்சாங்களுமே, அதுக்கு தான் வந்து ஒரு டயட் பிளானு. வீட்டில் வந்து கட்டாயமாக டயட்டில் இருக்க சொன்னாங்க, அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவக்காடோ ஃப்ரூட்டை வச்சு ஒரு சிம்பிள் அவக்காடோ டோஸ்ட். இந்த அவக்காடோ ஃப்ரூட்டில் வந்து நல்ல குட் ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. வெரி சிம்பிளான மெத்தடில் தான் செய்ய போகிறோம், நல்ல சுவையாகவும் இருக்கும். எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து 2 கப் அவகாடோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 onion ஃபைன்லி சாப்ட், கொஞ்சம் வந்து சிலான்ட்ரோ, கோரியாண்டோ, கிரீன் சில்லிஸ் வந்து நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், ஒன்று போதும் இருக்குது. காரம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கலாம். salt and finally on the 10 ml olive oil. இத வந்து தான் நம்ம வந்து mix பண்ண போறோம். இதுதான் நம்ம avocado toast க்கு தேவையானது. நல்ல avocado வந்து நல்ல mash பண்ணிடுங்க. இப்படி press பண்ணி நல்ல mash பண்ணுங்க. It's very simple. நல்ல mix பண்ணுங்க. ஸோ அவக்காடோ பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ரைப் ஆகணும். அவக்காடோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவக்காடோட மாவுத்துலேயே அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஆயிடுச்சுன்னா தென் இட்ஸ் ரைப்னு இருக்கும். ஸோ வெரி சிம்பிள், ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது நம்ம வந்து பிரெட்டை தான் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். பிரெட்டு கூட நீங்கள் அப்படியே வெறும்னே வந்து நீங்கள் எடு இந்த அவக்காடோ இதை நீங்கள் மிக்ஸை வந்து போட்டாலும் போதும். இல்லை வந்து மேலே வந்து ஒரு எக்கு வச்சு கூட தென் யூ கேன் குக் தட் டூ. சரி, இது வந்து பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேனில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் பட்டர் வந்து தடவிக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். பட்டர் வேணான்றவங்க ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட லைட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப பட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் அ டைனி பிட். ஸோ திஸ் இஸ் குட். இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். பிரெட் வந்து ஒரு சைட் நல்லா டோஸ்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். திஸ் இஸ் குட். இந்த அளவு டோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப டோஸ்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப கடிக்கிறதுக்கு ரொம்ப இதாக ஹார்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட ட்ரிக். இதில் இதில் வந்து நம்ம முட்டை வந்து ஸோ நம்ம எக் டோஸ்ட்டும் ரெடி. இப்போ நம்ம வந்து அவக்காடோ வந்து பேஸ் ரெடி பண்ணதை இப்போ நம்ம வந்து நம்ம டோஸ்ட்டு செய்யலாம். அவக்காடோ எடுத்துக்கலாம். 1 spoon should be good. ஏற்படுத்தினா ஒன்று கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். Looks good. அடுத்தது இதை வந்து கீப் திஸ் ஆன் தி டாப். ஸோ நம்மளோட அவக்காடோ டோஸ்ட் வந்து ரெடி. Lastly, just add some salt and some pepper to it.
looks good. So it looks yum. You can't wait to try it. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த ஃபர்காவோட டோஸ்ட் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கான் வெயிட் டு ட்ரை திஸ். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அமேசிங், லுக்ஸ் யம். தட்ஸ் த வே இட் ஷுட் பி. அருமைனா அருமை. இடைய ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட் வாட், லுக்ஸ் குட். இது டெஃபினட்டாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணோம். பசங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பிடிக்கும். நீங்கள் கட்டாயமான ஹெல்த்தியான டிஷ். டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை டிஷ் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ கைண்ட்லி ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.